ஜூன் 22 சோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் மார்வல் இன்ட்ரோ வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் வந்து சொல்லி தரேன் ஓகேங்களா சோ இதுக்கு வந்து நமக்கு முக்கியமா வந்து ஒரு சின்ன செட் பண்ணி நீங்க செட்டப் பண்ணி பண்ணி வச்சுக்கணும் அது என்ன செட்டப் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் ஓபன் செய்து நான் காமிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி அந்த மார்வல் காமிக்ஸோட போட்டோஸ் எல்லாம் வந்து நான் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சேன் அதாவது காமிக்ஸ் பேजेस இருக்குல்ல அந்த போட்டோஸ் ஃபுல்லா நெட்ல டவுன் பண்ணி வைக்கிறேன் இது எப்படி வந்து நல்ல பெருசா காமிக்குது வியூ எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஐகானா இந்த போட்டோஸ் இந்த காமிக்ஸோட போட்டோஸ் அப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன் ஓகே சோ இந்த இத வந்து இதெல்லாம் இந்த எல்லா போட்டோவையும் ஒண்ணா சேர்த்து நான் எப்படி பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு போட்டோவா பண்ணிருக்கேன் அந்த எல்லா போட்டோஸையும் GIMP சாஃப்ட்வேர் மூலமா இது மாதிரி நான் செஞ்சிருக்கேன் இந்த பாருங்க நான் இதுல போட்டே காமிக்கலாம் இது எடிட்டிங்ல போட்டு இதுலயே காமிக்கலாம் இந்த போட்டோஸ் இருக்குல்ல அந்த எல்லா அந்த காமிக்ஸ் போட்டோஸ் ஃபுல்லா வந்து ஒரு கொலிக் மாதிரி பண்ணிட்டேன் போட்டோ கொலிஜ் அது மாதிரி பண்ணிட்டேன் இந்த இருக்கு பாருங்க போட்டோ கொலிஜ் மாதிரி நான் வந்து நிறைய இந்த மாதிரி இப்படி பண்ணி வச்சிருக்கேன் ஓகே சோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க இது வந்து நம்ம GIMP சாஃப்ட்வேர் பண்ணா இல்ல போட்டோஷாப் இருந்தா அதுல முன்னாடி நெட்லயே கூட அந்த போட்டோ கொலிஜ் நீங்க கொடுத்தீங்க கூகுள்ல கொடுத்தீங்க ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம டியூட்டோரியல் போலாம் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இது தேவை நமக்கு ரெண்டு சாஃப்ட்வேர் தேவை ஒன்னு வந்து பிளெண்ட் இது பிளெண்டர் இது நம்ம இன்ட்ரோ பண்றதுக்கு அப்புறம் இன்னொன்னு ஹிட் ஃபில்ம் வந்து கம்போஸ்டிங் பண்றதுக்கு நான் உங்களுக்கு முடிஞ்ச அந்த விஜய் பர்த்டே வீடியோ நான் காமிக்கிறேன்னு நான் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு காமிக்கணும்னா சவுண்ட் வரக்கூடாது காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும் ஓகே அந்த வீடியோவை பாருங்க நான் சவுண்டை ஆஃப் பண்ணி வச்சேன் ஏன்னா கத்தி தீ மியூசிக்கை வச்சு தான் அந்த வீடியோவே பண்ணினேன் ஸோ விஜய் பர்த்டேக்காக நான் அந்த வீடியோ பண்ணியிருந்தேன் நெட்ல போட்டிருந்தேன் இந்த மாதிரி இன்ட்ரோ தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோ தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஸோ கடைசியில் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்வல் இன்ட்ரோ மாதிரி வரும் ஓகே இப்போ நம்ம டியூட்டோரியல் போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் டிஃபால்ட் கியூப் இருக்கும் அதை அடிச்சு தூக்கிட்டு டெக்ஸ்ட் இருக்கும் சாரி ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணனா நம்மளோட ஏதாவது டேப் அடிச்சு உள்ள போயிட்டு LMWS போட்டுக்கலாம் ஓகே வச்சுக்கிறேன் அது வேற ஒன்றும் இல்லை அந்த பைன் இந்த கீஸ்லாம் வந்து அங்குறது இதில் வர்றதுனால தான் ஓகே இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட் டேப் இருக்கு பார்த்தீங்களா இங்கே இந்த டெக்ஸ்ட் டேப் இதில் போயிட்டு அப்படிங்கிறதில்ல ஓகே டெக்ஸ்ட் டேப்பில் போய் ஜியாமெட்ரின்னு ஒன்று இருக்கும் அதில் எக்ஸ்ட்ரூடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம் இப்படி ஓகே டெப்த்து கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க டெப்த் லைட்டாக வச்சுக்கோங்க ஒரு தடவை 0.01 வச்சுக்கோங்க மற்ற எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இதில் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஃபாண்ட்னு ஒரு டேப் இருக்கும் இதுல போய் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவையோ அந்த ஃபாண்ட்டை வந்து கொடுத்துக்கங்க இப்போ உதாரணத்துக்கு நான் எனக்கு ஒரு ஃபாண்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் என்னோட ஃபாண்ட்ஸ்லாம் வந்து நான் அங்கிட்டு தான் வச்சிருக்கேன் இருக்கு இதுல நிறைய ஃபாண்ட் இருக்கு இப்போ நான் அந்த ஃபாண்ட் இதை எடுத்து அப்படி போட்டுட்டு வச்சுங்களேன் பட் அந்த ஃபாண்ட்ல என்னன்னா கேப்ஸ் லெட்டர் சப்போர்ட் பண்ணாது நான் கொடுத்த ஃபாண்ட்ல அதனால சாதாரணமாக கொடுத்துட்டேன் ஓகே ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் மாற்றி பார்த்தேன் பட் எனக்கு ஃபாண்ட் தேவையில்லை ஏன்னா நான் டிஃபால்ட் ஃபாண்ட்டே யூஸ் பண்ணி பண்ணுறேன் அதனால சாதாரணமாக LMWS பண்ணுறேன் ஓகே அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டு லைக் உங்களோட அந்த டாக்குமெண்ட் இது மைக்ரோசாஃப்ட் வேர்ல்லாம் அலைன் பண்ணுவீங்களா அந்த மாதிரி அலைன்மெண்ட்டு ப்ளஸ் நான் இது சென்டரில் வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஓகே இதோட அது எழுத்து ஸ்பேஸிங்கு வேர்ட்ஸ் வச்சிங்கன்னா அந்த வேர்டோட ஸ்பேஸிங்கு அதெல்லாம் நீங்கள் அலைன் உங்களுக்கு தேவையானபடி செட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஜஸ்ட் நமக்கு இப்போ இப்போ வரைக்கும் அவசியம் இல்லை ஓகே ஃபைன் இப்போ என்ன பண்ணலான்னா இது கீழே வந்து ஒரு தரம் ஒன்று செட் பண்ணிடுறேன் ஓகே தரம் செட் பண்ணிடுச்சு கரெக்டாக அந்த தரம் மேலே இருக்கிற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் இதை வந்து நான் பெருசாக்கிக்கிறேன் ரெண்டே செட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்து நல்லா ஸ்கேல் பண்ணிக்கிறேன் ஓகே
இப்போ நான் நல்ல பெருசாக்கியாச்சு, நான் கேமரா மூலமா கூட பாத்துக்கிறேன் இதா எப்படி வந்திருக்குன்னு. கொஞ்சம் பெருசாகிக்கும், நல்லா செட் பண்ணி செட் பண்ணுவோம். செட் பண்ணிட்டு எஸ் வச்சுட்டு அவ்வளோ பெருசு படுத்திக்கணும். ஓகே, இது உள்ள போய்க்கணும், தலைக்கு உள்ள போக கூடாது, வெளியே இருக்கணும். அதனால என்ன பண்றேன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த எழுத்தை வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு காப்பி எடுத்து ஒரு நியூ கலெக்ஷன்ல கொண்டு போட்டு வச்சிருக்கேன். மேபி நமக்கு இந்த எழுத்தை வந்து இப்ப மெஷா கன்வெர்ட் பண்ண போறோம்ல, அதனால பிரச்சனை எதுவும் வந்துட்டோம்னா நமக்கு இதாயிரும், ஆயிரக்கூடாது, பழைய இது வேணும். அதனால எடுத்து நான் டிசேபிள் பண்ணி வச்சிடறேன். ஸோ இப்போ இந்த மெயின் நம்ம எழுத்தை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு மெஷ் கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி வந்து டெக்ஸ்டா இருந்தது, இப்போ மெஷ் ஆயிடுச்சு. மெஷ்னா இந்த மாதிரி மாடல், நம்மளோட கியூபு, சர்க்கிளு, கியூபு அப்புறம் ஸ்பியர் மாதிரி, இதுவும் வந்து ஒரு மெஷ் ஆயிடுச்சு சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து டெக்ஸ்டா தான் இருந்துச்சு. ஸோ டெக்ஸ்டா வந்து நீங்க எடிட் பண்ண முடியாது, பட் மெஷ்ஷா வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுல நீங்க வந்து சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் போடலாம், ஆனா அது வந்து உங்களோட சிஸ்டத்தை ஸ்லோ ஆகும். ஓகே, அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல சப் டிவிஷன் போடலாம் அப்படின்னா இன்னொன்று ஒன்று இருக்கு. இன்னொன்று என்னன்னா ரீமெஷ் அப்படின்னு ஒன்று இருக்கு. போட்டோட காணா பேரும் ஒன்றும் பார்த்தப்படாதீங்க. ஸ்மூத் ஷேடிங் எனேபிள் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு 7 வச்சிருங்க, 7 இல்லை 8 வச்சிருங்க. ஓகே, இப்போ இதோட மெஷ்ஷை பாருங்க. முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா மண்டை மண்டக்காக இருந்துச்சு அப்படிதான். பட் இப்போ இதோட மெஷ் பார்த்தீங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. இது தேவைன்னா போட்டுக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடுங்க, அப்படி இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க சரிங்களா. இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ சொல்றதுக்காக காமிச்சேன். இப்போ இந்த இன்னொன்று வைக்கணும், அது என்னதுன்னா அந்த இது கட்டம் ஒரு கியூப் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி விடுங்க. காப்பி விடறேன்னு நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா, எடிட் மோட்ல போய் இந்த மேலே உள்ள ஃபேஸை அடிச்சு கடாசிடுங்க அந்த கியூப்ல. அதே மாதிரி கீழே உள்ள அந்த ஃபேஸ் இருக்கும், அதையும் அடிச்சு கடாசிடுங்க. ஸோ 4 சைடில் உள்ள இது மட்டும் தான் வேணும். இப்போ இல்லை, அந்த உள்ள செலக்ட் பண்ணிட்டு இ கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ் ஷிஃப்ட் இசட் லைட்டு அப்படி கொண்டு வந்துருங்க அப்படி. ஓகே, அப்புறம் எஸ் ஒய் லைட்டு அப்படி கொண்டு வந்துருங்க, அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் நான் லைட்டாக பக்கத்தில் கொண்டு வந்துடுறேன். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை வந்து நம்ம இந்த இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே டெக்ஸ்டர் தான் கொடுக்க போகிறோம். நம்ம மெட்டீரியல் போட்டு ஒரே டெக்ஸ்டர் தான் கொடுக்க போகிறோம். அது என்ன டெக்ஸ்டர்னா, நான் உங்களுக்கு காமிச்சேன் பாத்தீங்களா இங்க, அதாவது எல்லா போட்டோஸையும் வந்து நான் இங்க உங்களுக்கு ஒரு இது மாதிரி போட்டோ வச்சிருந்தேன் தெரியுமா, ஒரு போட்டோ பொலிக்கு மாதிரி பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா, இதைத்தான் வந்து நான் டெக்ஸ்டா கொடுக்க போறேன். இந்த எல்லா இதுக்கும் இந்த டெக்ஸ்ட், இந்த இது எல்லாத்துக்குமே வந்து இதைத்தான் நான் வந்து கொடுக்க போறேன். ஓகே ஃபைன். இப்ப என்ன பண்ணலாம்னா, உங்களோட டெக்ஸ்ட செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு போங்க. இப்ப அந்த டெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா மிஸ் ஆயிடுச்சு அப்படிதானே, நல்லது. இப்ப என்ன பண்ணலாம், இந்த மத்த இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கியூப் வெளியே விழுந்துருச்சு. ஓகே, மத்த கியூப் அப்புறம் பிளேன் நான் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். எட்ஜ் செலக்ஷன்ல வந்து அல்ட்டை புடிச்சிட்டு இதை செலக்ட் பண்ணுங்க. அல்ட்டை புடிச்சு இந்த எட்ஜ், கீழ் எட்ஜ், இந்த கீழ் எட்ஜ், இந்த எல்லா இதையும் இப்படி மேலையும் கீழே செலக்ட் பண்ணுங்க. மேல கீழே ஓகே, செலக்ட் ஆயிடுச்சா. அப்புறம் சைட்ல உள்ளதுல அப்படி ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இது தேவையில்லை, ஒரு சைடு செலக்ட் பண்ணால் போதும். ஓகே, இங்கே ஒன்று செலக்ட் பண்ணுவோம், ஒரு எட்ஜை இங்கே ஒன்று செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு அப்படி செலக்ட் ஏ கொடுத்துட்டு அன்ட்ராப் கொடுத்துருங்க, போதும். ஓகே, இப்போ நீங்கள் யூ எடிட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் எழுத்துலாம் வந்திருக்கும். இது என்ன எழுத்துல அப்படி இருக்கு, மறந்துட்டேன்.
ஓகே இப்போ என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் ஈ கொடுத்து மார்க் சீம் கொடுங்க கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு அன்ட்ராப் கொடுத்துருங்க ஓகே இப்போ அன்ட்ராப் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இது எதுவுமே என்னால பண்ண முடியல பாருங்க நான் இப்போ எல்லாம் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் செலக்ட் எல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ எதுவுமே பண்ண வேணாம் என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த கண்ட்ரோல் ஈயும் மார்க் சீம் எல்லாம் கொடுக்க வேணாம் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் கிளியர் சீம் பண்ணிடுறேன் ஸோ மார்க் சீம் எதுவும் பண்ணணும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கியூ ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க ஓகே கியூ ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்கும் அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு நீங்க தேவையான மாதிரி வந்துடும் பட் நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி பண்றது நல்லது ஓகே நான் பண்ணணும் அந்த மார்க் சீம் பண்ணி அந்த மாதிரி பண்றது வந்து நல்லது ஓகே ஃபைன் இப்போ நம்ம இதுல இதுல ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள் பண்ண வேண்டியது என்ன மாறுதல்னா ஃபேஸ் செலெக்ஷன்ல வந்துக்குவோம் ஃபேஸ் செலெக்ஷன்ல வந்துட்டு சைடுல வந்து இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம் ஓகே செலக்ட் பண்ணிட்டு நியூ அன்ட்ராப் அப்புறம் கண்ட்ரோல் ஐ கொடுத்து டாப் லெவலில் வந்து யூ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன் சும்மா அப்படி ஓகே ஃபைன் நீங்க அந்த கியூ ப்ரொஜெக்ஷன் போட்டாலும் நீங்க பண்ணலாம் ஓகே இப்போ என்ன பண்றோம்னா நம்ம டெக்ஸ்டர் செலக்ட் பண்றேன் டெக்ஸ்டர் செலக்ட் பண்ணிட்டு இதில் போய் டிஃபால்ட்டாக ஒரு மெட்டீரியல் இருக்கும் அதை எடுத்துக்கிறேன் நியூ மெட்டீரியல் கூட கிரியேட் பண்ணுங்க இமேஜ் டெக்ஸ்சர் போங்க ஷேடிங்லேயே பண்ணி காமிக்கிறேன் இமேஜ் டெக்ஸ்சர் போங்க அந்த இமேஜ் டெக்ஸ்சர் நீங்கள் எதை கொடுக்கணும்னா உங்களோட அந்த நான் எல்லாத்தையும் கொலீக்ஸ் பண்ணிக்கிறதோ அதை கொடுங்க எப்படி பார்த்தீங்களா இப்போ எப்படி வந்துருக்கு பாருங்க அப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா ஓகே இப்போ இந்த இதை வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம அனிமேட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இப்போ ஒரு டெக்ஸ்சர் கோஆர்டினேட் ஒன்று போடுறேன் மேப்பிங் ஒன்று போட்டுக்கலாம் இதுதான் மெயின் நமக்கு ஓகே ஸோ இதில் யூவி எடுத்துக்குவோம் இதை கொடுத்துருவோம் இதை வந்து டேரக்டாக நம்ம இதில் கொடுத்துடலாம் ஓகே ரஃப்னஸ் வந்து நான் சும்மா ஒன் வச்சிடறேன் இதில் நமக்கு நான் கவனமாக கவனிக்கணும் கவனமாக கவனிக்கணும் கவனமாக கவனிக்கணும் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம்னா என்னோட இந்த வீடியோ வந்து இன்க்ளூடிங் அந்த டெக்ஸ்ட் அனிமேஷனு இதுக்கு டெக்ஸ்ட் அனிமேஷன் மாதிரி ஒரு காமிக் அனிமேஷன் மாதிரி வரும் அது அது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் கிட்ட வரும் ஓகே ஸோ அந்த 15 செகண்ட் கிட்ட வரும்ல அந்த 15 செகண்டுக்கு காமிக் அனிமேஷன் வந்து ஒரு 3 செகண்ட் வந்துச்சுன்னா இந்த இது வந்து ஒரு 12 செகண்ட் வரும் ஸோ இது ஒரு வீடியோவோட ஒரு ஃப்ரேம் வந்து ஒரு செகண்டுக்கு 25 ஃப்ரேம்னா 12 செகண்டுக்கு எவ்வளவுன்னு பார்க்கணும் நான் அதை கால்குலேட்டரில் போட்டு பார்க்குறேன் ஓகே ஏன்னா நான் பொதுவாக மேக்ஸில் வீக்னா அதனால தான் 12 × 25 300 ஃப்ரேம் வைப்போம் இதில் நம்ம வந்து ஒரு 500 ஃப்ரேம் வச்சுருவோம் ஒரேடி ஆட்டு பின்னாடி தேவைப்பட்ட நம்ம மார்ஜின் வச்சு நம்ம பண்ணிக்குவோம் ஓகே ஃபைன் இப்போ என்ன பண்ணலாம்னா உங்களோட அடுத்த இதை எடுங்க இந்த இதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு யூ கொடுத்து சும்மா கியூ ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருவோம் ஓகே இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதே இதே கொடுங்க நான் இந்த இதை வேணா வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு கியூ ப்ரொஜெக்ஷன் கியூ ப்ரொஜெக்ஷன் இதில் ஒர்க் ஆகும் இல்லையா ஓகே இதில் நம்ம வந்து எடிட்டிங் அன்ட்ராப் பண்ணிக்கணும் பேசாமல் எதுக்கு போட்டுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இதை செலக்ட் பண்ணுவோம் இந்த கீழே உள்ள பேசஸ்லாம் செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் இந்த ரெண்டு எட்ஜை மட்டும் விட்டு விட்டுருவோம் விட்டுட்டு மார்க் சீம் கொடுத்துருவோம் அன்ட்ராப் ஓகே இது அன்ட்ராப் பண்ணுறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு ஸோ இதில் உங்களுக்கு அன்ட்ராப் பண்ணுறது நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறனால கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறேன் ஓகே நான் இப்போ இதில் வந்து நான் எல்லாத்துக்கும் இந்த அன்ட்ராப் பண்ணி டெக்ஸ்டர்லாம் கொடுத்துட்டேன் ஸோ இந்த தரைக்கு மட்டும் நான் வந்து வேறு டெக்ஸ்டர் கொடுக்குறேன் ஓகே தரைக்கு வந்து நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு பிளேன் டெக்ஸ்டர் மாதிரி கொடுத்துருவோம் ஓகே அடுத்து நடக்க போகிறது தான் வந்து முக்கியமான விஷயம் நல்லா கவனமாக பாருங்க கவனமாக பாருங்க ஓகே இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் உங்களோட இது டைம் லைனை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க உங்களோட டெக்ஸ்டர் மேப்பிங் போட்டிருக்கீங்களா அதில் ஓகே அதே மாதிரி ரொட்டேஷன்லேயும் இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க ஓகே நெக்ஸ்ட்டு அது அப்படியே வந்து 300வது ஃப்ரேமில் வாங்க ஸோ 300லேருந்து இது 4 செகண்ட் வரும் ஓகே நான் வந்து 300
லட்சத்தி ஓகே நான் 350 வைக்கிறேன், 350 லட்சத்தையும் பண்ணிடுவோம். 350 வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா இதுல மைனஸ் 1.2 வச்சுட்டு ஐ கொடுங்க. இதுல எக்ஸை வந்து ரொட்டேஷன்ல வந்து ஒரு 15 டிகிரி போட்டு ஐ கொடுத்து ஐ கொடுத்துருங்க. ஓகே இப்போ நான் இதை பிளே பண்றேன் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் வருதா, அந்த காமிக்ஸ் அனிமேஷன். பட் இதில் வந்து நம்ம ஒரு சில மாறுதல்களை பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ இதில் போய் ஸோ அந்த நான் அந்த வேல்யூ செட் பண்ணதுனா உங்களோட விருப்பம் தான், அது உங்களுக்கு எப்படி தேவை எடுத்துருங்க. இந்த அனிமேஷன் வந்து கிராஃபிக் கிராஃப் எடிட்டர் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இதில் ஷேடர் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு உங்களோட அந்த ஷேடருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷேடரை செலக்ட் பண்ணுங்க. இந்த இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்க கீ ஃப்ரேம்லாம் வரும். இதில் இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது இப்போ எதில் வந்து செட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு இந்த மூமெண்ட் இதில் வாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் செட் பண்ண கீ ஃப்ரேம் இது, கீ ஃப்ரேம் வந்து இங்கே இருக்குது. இது கடைசி ஃப்ரேமில் மித்ததெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒய்யை தான் நான் எடிட் பண்ணிருக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமோட கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து 350 கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டி ப்ரெஸ் பண்ணிட்டு லீனியர் வச்சுருங்க. ஓகே அதே மாதிரி எக்ஸ் அந்த இதை ஆங்கிள் எடிட் பண்ணியிருக்கோம்ல, அதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு டி செலக்ட் பண்ணிட்டு லீனியர் செட் பண்ணிடுங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் அனிமேஷன். ஓகே நெக்ஸ்ட்டு இதே இதில் தான் இன்னொன்று என்ன பண்ணணும்னா உங்கள் அனிமேஷன் டேப்புக்கே வாங்க. வந்துட்டு என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வரும். இந்த விண்டோ என்ன பண்ணுன்னா இது உள்ள வந்து சில விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன விஷயம்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த ரெண்டு இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபையர்னு ஒன்று இருக்கும், இதை கொடுத்துட்டு ஸ்டெப் இன்டர்பிளேஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வச்சிங்களேன். இப்போ நீங்கள் வந்து உங்களோட வைக்கு தானே ஸ்டெப் போடுறீங்க, அது வந்து லீனியராக வராது, இந்த படிப்படியாக இறங்கும் அது. ஓகே இப்போ எப்படின்னா இந்த ஸ்டெப்பை நான் ரிமூவ் பண்ணால் ஸ்மூத் லீனியராக இறங்கும், ஆனால் ஸ்டெப் போட்டால் வச்சு நான் படிப்படியாக இறங்கும். ஸோ அந்த ஸ்டெப் சைஸை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், 3.5 வச்சுக்கலாம், அது ஸ்டெப்பு கூடும். அதே மாதிரி இதே செலக்ட் பண்ணிட்டு ஸ்டெப் இன்டர்பிளேஷன் போட்டு ஒரு 3 வச்சுருங்க, 3.5 வச்சுருங்க. ஓகே இப்போ நான் அந்த அனிமேஷன் அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா, டக் 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 டக்னு இறங்கும். ஓகே இப்போ அந்த அது இறங்குதுல. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணது, இதுதான் நம்மளோட ஆக்சுவல் அனிமேஷன். ஓகேங்களா, இந்த அனிமேஷன் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போறோம். இதில் நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இதில் இது இருக்கு, அது என்னன்னா இந்த செலக்ட் பண்ணிட்டு இப்படி வச்சிடலாம். ஓகே இப்போ காமிக்ஸ் கரெக்டாக மேலே ஏறு. இதுக்கப்புறம் ஏன்டா வர 350 ஏன்டா போகலன்னு கேட்கலாம். அதை நான் ஏன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆக்சுவல் அனிமேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக. ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடுச்சு. அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று பாக்கி இருக்கு, அது என்னன்னா ஒரு மிக்ஸ் ஆர்ஜிபி போங்க, மிக்ஸ் ஆர்ஜிபி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ் ஆர்ஜிபியில் வந்து ரெண்டாவது கலரை ஃபுல் ஒயிட்டு பியூராக வச்சிடணும். ஓகே இப்போ இந்த மிக்ஸ் ஆர்ஜிபியை இதை எடுத்து இங்கே கொடுத்துருங்க, இதை எடுத்து இங்கிட்டு கொடுத்துருங்க, மேலே கொடுத்துருங்க சரிங்களா. இப்போ கலர் போயிடும். அது இதுக்கும் நம்ம வந்து ஒரு அனிமேஷன் பண்ண போகிறோம். இதில் வந்து எதில் பண்ண போனால் அந்த எஃப்ஏசி வேல்யூவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அது எஃப்ஏசி வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 350 வரைக்கும் வந்தவங்களும் கரெக்டாக வருது அப்படிதானே. ஸோ இதில் ஷேடிங் வாங்க, ஷேடிங் வந்துட்டு 0 இது வந்து இந்த எஃப்ஏசிங்கிறது வந்து இந்த ரெண்டே இந்த வெள்ளை கலர் அப்புறம் உங்களோட டெக்ஸ்டர் ரெண்டே வந்து மிக்ஸ் பண்ணும் கலரை. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இப்படி இருக்கட்டும். இதில் வந்து எனக்கு எப்படி வரணும்னா 350 வரைக்கும் வந்து எனக்கு ஷேடிங் போய்க்கிறேன். 350 வரைக்கும் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அது. ஓகே 350க்கு மேலே வரும்போது 400
சோ 410 வரும்போது என்ன ஆயிரும் எனக்கு அப்படியே இந்த மாதிரி ஆயிரும் அது ஓகே இது நான் வந்து இன்செர்ட் கீ ஃப்ரேம் இப்போ கொடுத்துறேன் இப்போ நான் இத ப்ளே பண்றேன் பாருங்கனா மாறிக்கிட்டே இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு என்ன ஆகும்னா ஒரு சின்ன விஷயத்தை நான் மறந்துட்டேன் என்னன்னா ஆக்சுவலா மாறும் போதே அது மாறணும் அந்த கலர் அந்த காமிக் ஃப்ளோ போயிட்டு இருக்கும் போதே அந்த கலர் வரணும் அதனால என்ன பண்றேன் நான் செலக்ட் பண்ணிடுறேன் அனிமேஷன் டேபுக்கு போய் இது கீ ஃப்ரேம் காணல அதுதான் இருந்துச்சு சோ 350 வரைக்கும் வரணும் இந்த மெட்டீரியல்ல கீ ஃப்ரேம் செட் பண்ணாலே இதுதான் பிரச்சனை கீ ஃப்ரேம் எப்படி எடுக்கிறது ஒரு நிமிஷம் இருங்க இந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த செலக்ட் பண்ணுங்க ஓகே இப்போ என்ன பண்றேன்னா சோ அந்த 350 ல இருந்து அந்த 410 வரைக்கும் தான் உங்க டெக்ஸ்ட் மாறுது கரெக்ட்டா சோ அதனால என்ன பண்ணலாம்னா இந்த உங்களோட இந்த ரெண்டு கீ ஃப்ரேமையும் எடுங்க ரெண்டு கீ ஃப்ரேம் இந்த ரெண்டு கீ ஃப்ரேமையும் வந்து எடுங்க அப்படியே இதுல வந்து அந்த மிக்ஸ் வேல்யூ எங்க இருக்கு இந்த மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா அந்த மஞ்சள தவிர மிச்ச எல்லாத்தையும் செலக்ட் பண்ணனும் அதுக்கு எப்படி பண்ணலாம்னா இது ஆ கம் ஆன் ஜி பண்ணி இங்க மூவ் பண்ணி வச்சிருங்க இங்க இங்க கிட்டத்தட்ட நான் நாடல அப்படியே வச்சு விட்டுங்க வச்சு விட்டீங்க வச்சிங்களா இப்போ இதோட அனிமேஷனை பாருங்க ஓகே இப்போ நான் ப்ளே பண்றேன் ப்ளே பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது மாறும் ஓகே இதுதான் நமக்கு வேணும் ஓகே கைப்பு நமக்கு கரெக்டா வந்துடுச்சு சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு ஒரு அனிமேஷன் பண்ணணும் அது வந்து என்னன்னா இந்த பிளேன் வச்சுங்க பாத்தீங்களா இதுல பண்ணுங்க இதுல வந்து ஒரு மிக்ஸ் ஷேடர் ஒண்ணு மிக்ஸ் ஆர்ஜிபி போடுங்க இந்த மிக்ஸ் ஆர்ஜிபில வந்து ஒரு கலர் வந்து இந்த இது இருக்கட்டும் ஒரு கலர் வந்து மேல உள்ளது இருக்கட்டும் இன்னொரு கலர் வந்து சிவப்பு கலர் வரட்டும் ஓகே சிவப்பு கலர் இப்போ இதை இதில் கொடுத்துடலாம் இப்போ அதே மாதிரி இந்த மிக்ஸ் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நாம அது எப்போ கண்ட்ரோல் பண்ணணும் நாம அப்படின்னா கரெக்டாக இந்த அந்த அதே அனிமேஷன் டேபுக்கு வாங்க ஸோ 350 அது மாற ஆரம்பிது அப்படிதான் கரெக்டா டெக்ஸ்ட் ஸோ 350 அப்படியே இந்த இதில் வந்து நான் இந்த வேல்யூவே வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த வேலை இப்படி இருக்கட்டும் இதுல கீ ஃப்ரேம்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இப்போ இது வந்து 350 இருந்து அப்படியே மாறும் சோ நான் அங்க இதுல 3D வியூ போட்டு வச்சறேன் ஷேட் எடுத்து வச்சறேன் சோ 350 அப்படியே மாறுது பாத்தீங்களா கரெக்ட்டா இந்த சமயத்துல தான் மாறணும் சோ அதனால 350 வச்சிட்டு 350 வச்சிட்டு இந்த 350ல வந்து நாம இதோட ஷேடர் எங்க இருக்கு வச்சுட்டு கீ ஃப்ரேம் ஐ செட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை அப்படியே ஓட விடுவோம் நாம ஓட விட்டுட்டு இதோட இதில் எப்படி வந்திருக்கு இங்க வரைக்கும் வந்துட்டு விடுதானே ஸோ கரெக்டாக இந்த ஏரியா வரும்போது அது சர்வ் ஆயிருக்கணும் 393ல வந்து இந்த ஐ கொடு ஐ இங்கே வச்சுருவோம் ஸோ இப்போ பாருங்க இப்போ ப்ளே பண்ணுறேன் என்னடா இது மாற மாட்டேங்குது அடச்சா தப்பு பண்ணிட்டேன் இதை போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ பிளேன் 393 தான் இது வந்து சிவப்பாக மாறிடணும் ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் இதை பார்த்தீங்கன்னா சோ நமக்கு இந்த அனிமேஷன் நமக்கு தேவை ஓகே இப்போ நான் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு கேமராவுக்கு காமிக்கிறேன் அப்படியே ப்ளே ஆகுது இந்த அனிமேஷன் நமக்கு தேவை ஓகே இப்போ நமக்கு கரெக்டான இதெல்லாம் செட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா கேமரா மூவ்மெண்ட் பண்ணுறோம் கேமரா மூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கேமரா செலக்ட் பண்ணுங்க
கேமரா செலக்ட் பண்ணிட்டு வியூ போர்ட்ல வந்துட்டு ஜீரோல வச்சுட்டு ஜீரோல வைங்க. ஜீரோல வச்சு என்ன பண்ணீங்கன்னா ஜீரோ ஒன்னில் வச்சுட்டு ஒன்னா நம்பரில் ஒன்னாவது கீ ஃப்ரேமில் வச்சுட்டு கேமராவை செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுங்க, ஐ லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுங்க. அப்புறம் நாலு ஃப்ரேம் அஞ்சு ஃப்ரேம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு 125 அஞ்சாவது ஃப்ரேம் வரை வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஓகே, அஞ்சாவது ஃப்ரேமில் என்ன பண்ணணும்னா உங்களோட இந்த கேமராவோட இதில் போய் அஞ்சாவது ஃப்ரேம் கம்பாங்க, அஞ்சாவது செகண்ட்ல என்ன பண்ணணும்னா கேமரால போய் இந்த மாதிரி அனிமேஷன் கொடுத்துருங்க. இந்த வரைக்கும் இப்படி கொடுத்துருங்க, கொடுத்துட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஃப்ரேம்ல வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே உங்க இதை மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்த வச்சுட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருங்க. அப்படியே ஒரு மறுபடியும் ஒரு அஞ்சு ஃப்ரேம் வாங்க, அஞ்சு செகண்ட் வாங்க, அஞ்சு ஃப்ரேம்னே வருது. ஓகே இப்போ என்ன பண்ணுன்னா இந்த இதில் வந்து இங்கே வரைக்கும் எப்படி கொண்டு வந்துருங்க, கொண்டு வந்துட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருங்க. ஓகே இப்போ அடுத்த ஃப்ரேமில் வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த ஃப்ரேமில் கொண்டு வந்துட்டு உங்கள் கேமராவை அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டு வந்துருங்க. ஓகே இது வரைக்கும் இருக்கட்டும், நான் என்ன பண்ணனா கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்து இது பண்றேன், அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எதுக்குன்னா நம்மளோட இதை பேஸ் பண்ணி, நம்மளோட அனிமேஷன் இதை பேஸ் பண்ணி. ஏன்னா நம்ம இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் பண்றாங்க நம்மளுக்கு ஹிட் ஃபிலிம்ல கம்போஸ் பண்ணும்போது நான் சொல்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த கரெக்டா இந்த ஃப்ரேமுக்கு அடுத்த ஃப்ரேம் வைங்க. சோ இந்த அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் வந்து நம்ம கம்போஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அது ஏன்னு. ஏன்னா வெறும் கம்போஸ்டிங் பண்ணும்போது ஜஸ்ட் அப்படியே எடுத்து வைக்க மாட்டோம், நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் இதெல்லாம் விடுவோம், அந்த டிரான்சிஷன்லாம் விடுவோம். அது பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல கேமரா வச்சுக்கிட்டு இப்போ கேமராவோட இது ஜீரோ இருக்கணும். ஓகே இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு லொக்கேஷன் ஜீரோ வச்சுக்கோங்க, வச்சுட்டு கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு இப்படி சேவ் பண்ணுங்க. ஹாய் நல்லா ரொட்டேட் பண்ணி வச்சுங்க, வச்சுட்டு ரெண்டும் அதுதான் லொக்கேஷன் ரொட்டேஷன் இது பண்ணிடுங்க. அப்புறம் இந்த இந்த ஃப்ரேம் 425 வர்ற வரைக்கும், 425 வர்ற வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா 425 என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட இதை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணுவோம். மேலே கேமரா வந்து மேலே ரொட்டேட் பண்ணி விடுங்க, இப்படி மேலே நல்லா ரொட்டேட் பண்ணி விடணும், மேலே நல்லா தூக்குங்க, இப்படி ஜெட் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா தூக்கிடணும். தூக்கிட்டு இந்த இதை வந்து கரெக்டாக ஜீரோ வச்சுருங்க இப்படி. ஓகே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ ஐ கொடுத்து கேமரா செலக்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருங்க. இப்போ இந்த அனிமேஷன் நீங்கள் பாருங்கள், நான் கேமரா லாக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த அனிமேஷனை பாருங்கள், பட் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குல்ல, ஸோ அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணாலும் மறுபடியும் நம்ம கிராஃப் எடிட்டருக்கு போவோம். கிராஃப் எடிட்டர் எங்கே இருக்கு, இதில் போவோம், கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணுவோம். கிராஃப் எடிட்டரில் போய்
எல்லா இதையும் செலக்ட் பண்ணிட்டு டீ கொடுத்து லீனியர் கொடுத்துருங்க. இப்போ பாருங்க இத அந்த அடிஷனல் மூவ் இது எதுவுமே இருக்காது, ஏத்த இறங்க எதுவுமே இல்லாம ஸ்மூத்தா போகும். பாத்தீங்களா எப்படி மாறுது பாருங்க. சோ இந்த மாதிரி அனிமேஷன் நமக்கு தேவைப்பட்டு நம்ம செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இது என்ன பண்றோம்னா இதை நம்ம அப்படியே ரெண்டர் பண்றோம். ரெண்டர் பண்ணிட்டு சாரி அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு வேலை இருக்கு. அது என்ன வேலைன்னா இதுக்கு லைட் செட் பண்ணணும்ல நம்ம கரெக்ட் ப்ராப்பர் என்விரான்மெண்ட். உங்களோட இதுல வந்து என்விரான்மெண்ட் டேப் வாங்க, இதுல இங்கே வாங்க வேர்ல்டு வியூ வாங்க. வேர்ல்டு வியூல மிக்ஸ் ஆர்ஜிபி போங்க. மறுபடியும் இதையே நம்ம வந்து அப்படியே அனிமேட் பண்ண போறோம். ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவப்பு கலர் வச்சுப்போம். ஒரு இதுல இப்போ அந்த சிவப்பு கலர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இப்படியே. ஓகே, இந்த சிவப்பு கலருங்கிறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் ஆரஞ்சு மாதிரி ஒரு கலர் வரணும். ஓகே, இப்போ இது நான் அட்ஜஸ்ட் பண்ணா வச்சுங்களேன். ஃபைன், இப்போ நமக்கு வந்து இந்த இதையும் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த ஃப்ரேமில் ஒன்றாவது ஃப்ரேம் கிட்ட வச்சுக்கிட்டு ஒன்றாவது ஃப்ரேமில் வச்சுட்டு உங்களோட எங்கே இருக்கு ஷேடிங் வாங்க, இதை இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்படியே 350 ஃப்ரேமுக்கு மேலே வந்து வரும்போது இந்த இடத்துல 350க்கு இல்லை எங்க அதை கமான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு இல்லை கரெக்டு தான். ஸோ இது இதே இதை மறுபடியும் இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. ஒன்றாவது இதில் கொடுத்துட்டு 350க்கு மேலே இது வரும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, இந்த இடத்துல 390 கிட்ட வரும்போது என்ன பண்ணுங்கன்னா இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை சரி என்விரான்மெண்ட் வேர்ல்டு வியூ இருக்குல்ல வேர்ல்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இது ஷேடிங் கிடையாது. ஓகே, இப்போ ஜீரோ செட் பண்ணி விடுங்க, இதை வந்து ஜீரோ செட் பண்ணி விட்டுருங்க. இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க. இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் வச்சுங்களேன். இங்காத இப்போ பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது வந்து ஒரு ரெட்டு டிண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் அதே இது நம்ம மேலே அனிமேஷன்லாம் சேஞ்ச் ஆகி நார்மல் வியூவுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஆகிடும் பாருங்க. அது ஆயிடுச்சா? ஓகே, இந்த இதுக்கு நமக்கு இந்த இதை நமக்கு தேவையான கரெக்டான அனிமேஷன். இப்போ இதை நாம் என்ன பண்ணோம்னா அப்படியே நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ரெண்டர் எப்படி பண்ணோம்னா நான் வந்து யூஸ்வலாக வந்து 720 இந்த இடம் தான் ரெண்டர் பண்ணுவேன். அப்போ ரெண்டர் பண்ணுற இமேஜ் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா எங்கிட்டு போடுவேன்னா மார்பல் இங்கிட்ட தான் போடுவேன். இமேஜ் சீக்வன்ஸ் பொதுவாக நான் இமேஜ் சீக்வன்ஸாக தான் ரெண்டர் பண்ணுறது, ஏன்னா இடையில பிரச்சனை வந்துடக்கூடாது பார்த்தீங்களா. பிரச்சனை வந்தால் கூட நம்ம அப்படியே திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாறுதா? ஸோ இந்த இதை அப்படியே வந்து நம்ம சரி பண்ணுறோம். என்னது இது டெக்ஸ்ட்டு டெக்ஸ்டோட ஆப்ஜெக்ட்டு இந்த இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ரெண்டர் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு தப்பு எதுவும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, பட் அந்த தப்பை வந்து நாம் சரிப்படுத்திக்கணும். ஓகே, இப்போ நான் இதை ரெண்டர் கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் எனேபிள் பண்ணுவோம். ஆம்பியன்ட் அக்லூஷன் இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக எனேபிள் பண்ணுறது தான். ஓகே, ப்ளூமு அப்புறம் இந்த இது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன். இந்த ஒரு லைட் ஒன்று பக்கத்தில் விளக்கு ஒன்று இருக்குது, இந்த விளக்கை தூக்கிட்டு அப்புறப்படுத்திடுறேன். ஓகே ஃபைன், இப்போ வேறு எதுவும் இதில் கொடுக்க தேவையான வேறு எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே நம்ம ரெண்டர் கொடுத்துடலாம். இந்த வியூவில் ஒரு பார்த்துக்கிறேன். ஓகே, அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபைல் ரெண்டர் அனிமேஷன் ரெண்டர் இமேஜில் ரெண்டர் அனிமேஷன் கொடுப்போம். பட் இதுக்கு எப்படியும் டைம் ஆகும், அதனால் நான் டைம் ஆனதுக்கு தான் ரெண்டர் பண்ணி முடித்தோன்னே உங்களுக்கு நான் மறுபடியும் இதை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதில் நான் வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் நீங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள் இப்படி தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்க, இது 300th ஃப்ரேம்லேருந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து நான் காமிக்கிறேன் இதை. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பாருங்கள், இது இப்படி தான் வரும். ஸோ எப்படி வருது பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலாக அந்த மார்வல் காமிக்ஸ் அனிமேஷன் அப்படியோட பண்ணி வந்திருக்கு.
உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க இதையே கூட நீங்க மார்வல் இன்ட்ரோ யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் நீங்க அட்வான்ஸா கொண்டு போன ஆசைப்பட்டீங்க நான் சொல்றேன். ஓகே இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து நான் 6:30, 6:40, 3:60 நான் வந்து ரெண்டர் பண்ணேன், ஏன்னா டைமிங் காக. ஓகே நான் இப்ப இதை க்ளோஸ் பண்ணி நான் ஹிட்ஃபில் ஓபன் பண்றேன். ஓகே இப்ப நான் இதை ஓபன் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணுவேன்னா ஹிட்ஃபில்ம்ல இம்போர்ட்ல போய் இமேஜ் சீக்வன்ஸ் கொடுங்க. இதுல உங்களோட இமேஜ் சீக்வன்ஸ் நீங்க ரெண்டர் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதாவது உங்களோட அனிமேஷனை அந்த இதை வந்து இமேஜ் சீக்வன்ஸ் ஃபோல்டர் செலக்ட் பண்ணி விடுங்க. ஸோ அது வந்துடும். இப்ப இன்னொரு நியூ போல்டர் கிரியேட் பண்ணுங்க, இதுல போட்டோஸ்னு போட்டு விடுங்க. இந்த போட்டோஸ் இருக்கிற இடத்துல என்ன வரணும்னா உங்களோட அந்த நீங்க முன்னாடி ரெடி பண்ணி நிறைய போட்டோஸா டவுன்லோட் பண்ணி வச்சோம்ல பேஜ், அதை ஃபுல்லா என்ன பண்ண நான் இதுல எடுத்து போடுறேன். வியூ லார்ஜ் ஐகான்ஸ். ஸோ இந்த எல்லா போட்டோஸையும் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வழியை கொடுத்து செலக்ட் பண்ணுறேன். எல்லா ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இதில் போட்டு விட்றேன். ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு நியூ கம்போசிட் ஷாட் ரெடி பண்ணுங்க. இந்த கம்போசிட் ஷாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 3.5 செகண்ட் போடுங்க. 3.5 செகண்டு. ஸோ இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட் நான் இதை ஓகே பண்ணுறேன். ஓகே இப்போ இந்த இது கிரியேட் பண்ணியாச்சுலா. இதில் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட நீங்கள் இமேஜஸ்லாம் ரெடி பண்ணிக்க தெரியுமா, அந்த இமேஜஸை அப்படி எடுத்து இதில் போடுறீங்க. சைஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறபடி கரெக்டாக பண்ணுங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு 0 ஃப்ரேமில் வச்சுட்டு கண்ட்ரோலில் போய் ட்ரான்ஸ்ஃபார்மில் பொசிஷன் கிளிக் இப்படி வச்சுக்கோங்க, மேலே தூக்கி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது ஃப்ரேமில் வரும்போது இந்த போட்டோவை என்ன பண்ணணும்னா கீழே ட்ராக் பண்ணணும். ஓகே ஒன்று நினச்சிக்காதீங்க, என் பொண்ணு வந்து வெளியே வா எதுக்கு ரூம்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதனால தான். ஓகே இப்போ அஞ்சாவது ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த ஃபோட்டோவை அப்படி கீழே அப்படி கொண்டு வந்துடுங்க. ஓகே இப்போ எப்படின்னா அப்படி ப்ளே ஆகும்போது செக் அப்படி மாறும். ஓகே ஸோ அஞ்சாவது ஃப்ரேம் ஆனால் ஒரு 10th ஃப்ரேமில் வேணால் வச்சுக்கலாங்க. ஸோ எப்படின்னா 10th ஃப்ரேம் அப்படி வரும், அதாவது நம்ம ப்ளே ஆகும்போது இப்படி இப்படி வரும் அது. ஓகே ஸோ இதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா 10th ஃப்ரேமில் உங்கள் இதை வச்சுக்கோங்க, டைம் லைனை வச்சுட்டு அடுத்த ஃபோட்டோவை போட்டுட்டு அடுத்த ஃபோட்டோவை இந்த இடத்த ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அப்படி கவனமாக பார்க்கணும், கவனமாக கவனிங்க, எந்த ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ஃபோட்டோ நான் மேலே எடுத்து வச்சேன் இப்போ. ஓகே இப்போ இந்த ஃபோட்டோவே நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணணும். எப்படின்னா 5th ஃப்ரேம் வச்சுக்கோங்க, 10th ஃப்ரேமில் மேலே தூக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 20th ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, கீ ஃப்ரேம் செட் பண்ணல. 10th ஃப்ரேமில் வச்சுட்டு உங்களோட இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மில் பொசிஷன் செட் பண்ணிடுங்க. 20th ஃப்ரேமில் வந்து கச்சக் அப்படி கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ எப்படின்னா ப்ளே ஆகும்போது கச்சக் என்னாச்சு அப்படி வரும். ஓகே ஸோ நமக்கு இதுதான் வேணும், சக் சக் சக்னு அடுத்தடுத்து ஒவ்வொரு போட்டோவா வரும். இதை நம்ம வந்து ஃபுல் வியூல வச்சிருக்கோம்ல, பிளேபேக் குவாலிட்டியை வந்து கம்மி ஆக்கிடுறேன். எப்படி வருது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய போட்டோஸ் நீங்க இந்த மாதிரி பண்ணணும். இப்போ 10th ஃப்ரேமில் வச்சேன், 20th ஃப்ரேம் வரைக்கும் வச்சாச்சு. இப்போ 20th ஃப்ரேமில் வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோவை போடுங்க. எப்படின்னா 3rd ஃபோட்டோ எடுத்து, ஸோ இந்த ஃபோட்டோ தான் போகணும்னு இல்லை, நீங்கள் ரேண்டமாக கூட போடலாம். ட்ரிம் பண்ணி விட்டுடுங்க, மேலே விட்டு தூக்கி வைங்க. இங்கே வச்சுட்டு பொசிஷன் செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 30th ஃப்ரேம்லேருந்து ஒரு நிமிஷம் அஞ்சு செகண்டு இப்போ இங்கே கீழே கொண்டு வந்துடுங்க. இதை வேணால் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகே அப்படி வரும். ஓகே இப்போ என்ன பண்ணேன்னா 30th ஃப்ரேமில் கொண்டு வச்சுருங்க. 30th ஃப்ரேமில் கொண்டு வச்சுட்டு அடுத்த ஃபோட்டோவை எடுத்து போடுங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவாக போடுங்க. ஃபஸ்ட்டு
ஓகே ஸோ இது ரொம்ப டைம் எடுத்துக்கும் கொஞ்சம், அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், அதாவது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன் இதை. இப்படி வச்சுக்கணும், மேலே கொண்டு வச்சுக்கணும், பொசிஷன் வைங்க, அஞ்சு ஃப்ரேம் பத்து ஃப்ரேம் தள்ளி வைங்க, பத்து ஃப்ரேம்னா ஒன்று பதினஞ்சு பதினஞ்சாவது ஒன்று பதினஞ்சு கொண்டு வச்சுட்டு கச்சக் அப்படி கொண்டு வைங்க. ஸோ இப்போ இது மாதிரி நிறைய எல்லா ஃபோட்டோஸையும் போட்டு இப்போ அந்த ஃப்ரேம் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ரேம் மூன்றரை ஃப்ரேம் இருக்கா, மூன்றரை ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்க சரிங்களா. பண்ணிவிட்டு நான் இதை ஆன் பண்ணுறேன் மறுபடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கம்போசிட் ஷாட் நான் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஆறு செகண்ட் வச்சுருக்கேன், முன்னாடி நான் இங்கே மூணு போட்டேன் அந்த மூணு நிமிஷம். ஸோ எனக்கு ஆறு செகண்ட் வேணுங்கன்னா ஆறை நான் வந்து இங்கே போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா. இப்போ பாருங்க நான் அதை ப்ளே பண்ணுறேன் என்னோட இது எப்படி வருது பாருங்க, ஒன்றா அப்படி ஃப்ளோ ஆகும் அடுத்தடுத்து வரும். ஓகே ஸோ இப்போ என்னென்ன என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மோஷன் பிளரை எனேபிள் பண்ணி விட்ருங்க, எல்லாத்துக்கும் மோஷன் பிளர் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா செமையாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதை எப்படி நம்ம கம்போஸ் பண்ணலாம் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட அந்த கம்போசிட் ஷாட் எடுத்து உங்கள்கிட்ட வைங்க அப்படி வச்சிட்டிங்களா, வச்சுட்டு அடுத்து உங்களோட இமேஜ் சீக்வன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிங்களா அந்த இமேஜ் சீக்வன்ஸ் எடுத்து இங்கிட்டு போடுங்க. டிஃபால்ட்டாக அது அஞ்சு எடிட்டர் வந்து அஞ்சு நிமிஷம்னு இருக்கும், அதை நம்ம வந்து சுருக்கி நமக்கு தேவையான அளவுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகே ஃபைன், இப்போ நான் அப்ளை பண்ணுறேன், மோஷன் பிளர் எனேபிள் பண்ணதுனால ஸ்லோவாக இருக்கும். ஓகே இப்படியே வரும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் வச்சுருவோம், எஃபெக்ட்ஸில் போய் கீழே வீடியோ டிரான்சிஷன் இருக்கும் அதில் போய் டிசால்வ் ஏதாவது ஒன்று எடுத்து இதில் ஒன்று எடுத்து இப்படி போட்டு விட்டிங்கன்னா வச்சிங்களேன் இது சின்னதாக இருக்குது, ஏன்னா 640 அதனால சின்னதாக இருக்கும். ஸோ கண்ட்ரோலில் வந்து நாம் டிரான்ஸ்ஃபார்மில் வச்சு பெருசாக ஸ்கேலில் 200 கொடுத்துருக்கோம் பெருசாகிடும். ஓகே இப்போ நான் இதை இது ஸ்க்ரோல் பண்ண வச்சிங்களேன் அப்படியே டிரான்சிஷன் அப்படி மாறிடும். ஓகே ஸோ இது வந்து ஒரு ஒன்று இது நம்ம தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி மாறுது அப்படியே அந்த மாதிரி வரும் பாருங்க அது. ஸோ இந்த டிரான்சிஷன் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணுங்கன்னா ஒபாசிட்டியை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒபாசிட்டி எப்படி கம்மி பண்ணுறதுன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, செலக்ட் பண்ணிட்டு ஓகே இப்போ உங்களோட இந்த கம்போசிட் ஷாட் எடுத்து டிரான்ஸ்ஃபார்மில் போய் ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள், இங்கே வச்சுட்டு கீ ஃப்ரேமை ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிடுங்க. இப்போ நான் அப்ளை பண்ணால் வச்சுருந்தேன் அது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளூ அது ஒரு ஒப்பாசிட்டி கம்மியாகி அது மாறும். ஸோ அதே மாதிரி கடைசியில் என்ன பண்ணுன்னா இந்த இதை இங்கே வந்து கடைசி உள்ள வந்து ஃபஸ்ட்டு ஜீரோ ஆகிடுங்க. இப்போ பாருங்க இதுதான். ஸோ இந்த இதுவும் வந்து மெயின் இதில் இந்த இதை நம்ம வச்சோன்னா பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நான் இதை அப்ளை பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த இதுதான் மார்வல் இன்ட்ரோ வந்து செய்யக்கூடிய முறை, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மார்வல் இன்ட்ரோக்கு நீங்கள் கலந்து கிரியேட்டிங் நீங்கள் பண்ணலாம் எப்படின்னா இப்போ பண்ணலாம் இல்லை பண்ணணும் நான் மறந்துட்டேன். ஸோ அதை கம்போஸ்டிக் ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணுங்க, ஒரு கிரேட் ஒன்று கிரேட் லேயர் ஒன்று போடுங்க, கலர் டெம்பரேச்சர் எடுங்க, டெம்பரேச்சர் நல்லா குறைச்சி விட்டுருங்க அப்படி. ஸோ ரெட் கலர் டிங்க் வரும். ஸோ அப்படி வந்தால் தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த டியூட்டோரியல் ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். இதுதான் மார்வல் இன்ட்ரோ டுட்டோரியல். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பட்டாசு மூவியோட இன்ட்ரோ வந்து கேட்டிருந்தார் ஒருத்தர். ஸோ நம்ம பட்டாசு மூவியோட இன்ட்ரோ வந்து எப்படி செய்யலாங்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அடுத்து நான் நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுத்து நான் உங்கள் ஓவியன் சக்கத்துள்ளா அப்பா. பபாய்.